Bum Tatpuru Sajavadmake, Bagaradundaya Dimake, Tanno Dandi Prestodaya, Bum Adityayasha, Shomaya, Mangalaya, Budayasha, Guru Chukara, Saniya Yakcha, Ragava, Gaidava, Namake. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 2020 நவம்பர் மாத குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, உச்சாரணம் செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ராசிகளிலேயே காலதத்துவ புருஷப்படி முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசிக்கு, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சி ஆகிறாரு. இருந்தாலும் என்னதான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட அந்த குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது பரிவர்த்தனா யோகத்தோடு பயிற்சி ஆகிருக்கிறதுனால நம்ம பலமான ஒரு பலன்களை, பலமான ஒரு நன்மைகளை அடையணும் அப்படின்னா இந்த குரு பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு பித்தளை தட்டில் கொண்ட கடலையை நிரப்பி வச்சுட்டு அதற்கு மேலே 21 அகல் விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணு பல்வேறு எண்ணெய்கள் இருந்தால் கூட தூய பசும் நெய்யாலான நெய் விளக்கு ஏற்றுறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பித்தளை தட்டில், அதாவது ஒரு சுண்டக்கடலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த கருப்பு கடலில் இருக்கும். பரிகார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பூஜை புனஸ்கார சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒருவருக்கு தானம் பண்ணுறதுக்கும் என்றைக்குமே சுண்டல் கடலை இந்த கருப்பு கடலை வாங்குறது சிறப்பு வந்துட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கருப்பு சுண்டக்கடலை 400 கிராம் அல்லது அரை கிலோ வாங்கி அந்த பித்தளை தட்டில் பரப்பி வச்சு அதுக்கு மேலே 21 அகல் விளக்கு வச்சு அந்த அகல் விளக்கில் பசு நெய்யால் விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். அப்படி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது இந்த விளக்கு எந்த பக்கம் பார்த்துருக்கணும் அப்படின்னா வடக்கு நோக்கி இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து, நீங்கள் எந்த பக்கம் திசையாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கு வடக்கு நோக்கி இருந்து நீங்கள் கிழக்கு முகமாக அமர்ந்து இந்த பிரார்த்தனை, அதாவது குண மிகு வியாழ குரு பகவானே நலமுடன் வாழ மனம் வை தருள்வாய் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 21 முறை உச்சாரணம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மேசராசியை பொறுத்தளவுக்கு. திரும்பவும் சொல்கிறாங்க, குணமிகு வியாழ குரு பகவானே நலமுடன் வாழ மனம் வை தருள்வாய் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடலை 21 முறை உச்சரிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி 21 முறை உச்சரித்ததுக்கப்புறம் அந்த நாள் மாலையில் இந்த சுண்டக்கடலை, அதாவது கருப்பு கொண்டக்கடலை வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலையை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கோயில், அது ஆண் தெய்வ கோயிலாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும், காவல் தெய்வ கோயிலாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆண் தெய்வ கோயிலுக்கு பின்னாடி தூவி விடுறது, பூமியில் தூவி விடுறது, அது நடைபாதையில் தூவி விடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணாலே போதும் இந்த குரு பகவான் மேசராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருந்தால் கூட உங்களுக்கு பலமான பதவி மாற்றங்களை, பெரிய பதவி உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிரந்தரமாகவே நம்பலாம் மேசராசியை பொறுத்தளவுக்கு. அதற்கடுத்து ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நவம்பர் மாத குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா, அதாவது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, பிதாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் மகர ராசியில் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால அந்த பலமான யோகத்தை நம்ம பாக்கியமாக எடுத்துக்கிறதுக்காக செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 அரச இலையை எடுத்துக்கணும். அதாவது ஒவ்வொரு இலையாக 12 இலை, சுத்தமான இலையாக, விண்ணம்படாத இலையாக 12 இலை அரச இலை எடுத்துக்கணும். அந்த 12 இலையை தண்ணீரில் முக்கி எடுத்து அந்த 12 இலையை பரப்பி வச்சு அதுக்கு மேலே 12 அகல் விளக்கு, அகல் விளக்குங்கிறது மண் விளக்கு, இந்த 12 அகல் விளக்கு வடக்கு நோக்கி வச்சு அதில் பசு நெய்யால் நிரப்பி விளக்கு ஏற்றி வைக்கணும். அப்படி விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி முல்லைப்பூ நிறைய பரப்பி வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முல்லைப்பூ மாலை போட முடிஞ்சால் போடலாம் 12 விளக்குக்கும் சேர்ந்து. அப்படி மாலை போடுவதை விட முல்லைப்பூ பரப்பி வச்சு இந்த 12 விளக்குக்கு முன்னாடி, இந்த 12 விளக்குமே வடக்கு முகமாக தான் இருந்துகிட்டு இருக்கணும். நீங்கள் கிழக்கு நோக்கி அமர்ந்து ஓம் பொன்னவ மன்னவ கீர்த்தியாய நம. திரும்பவும் சொல்கிறாங்க, ஓம் பொன்னவ மன்னவ கீர்த்தியாய நம. இந்த மந்திரத்தை 12 முறை உச்சரிக்கிறது நல்லது. மந்திரம் உச்சரிக்கும் பொழுது கிழக்கு முகமாக அமர்ந்து உச்சரிக்கிறது நல்லது. இந்த விளக்கு வடக்கு நோக்கி இருக்கிறது. எதனால் நெய் விளக்கு வடக்கு நோக்கி இருக்கணும், அது அகல் விளக்காக இருக்கணும் அப்படின்னா அகல் விளக்கில் லட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இருந்துகிட்டு இருக்குது. அந்த விளக்கு வடக்கு நோக்கி இருந்தால் அப்படின்னா குபேர சம்பத்தை கிடைக்கக்கூடிய, குடும்பத்தில் குதூகலம் நிரம்பக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி குரு பகவான் சுபகாரகமாக இருக்கிறதுனால, அனுகிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகம் பார்த்துட்டு இருக்குது. இந்த பரிகாரம் பண்ணும் பொழுது கடல் அலைகளையோ அல்லது நீர் நிலைகளை வந்து உங்கள் மனசில் நினச்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் இருந்தால் கூட அந்த பரிகாரம் பண்ணும் பொழுதோ அல்லது விளக்கு ஏற்றும் பொழுதோ அல்லது மந்திர உச்சாரணம் செய்யும் பொழுதோ நீங்கள் வந்து இந்த கடல் அலைகளை வந்து மனசில் நினைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது வந்து இந்த நீர் வீழ்ச்சி இருக்கும் இல்லையா, கொற்ற அருவி இருக்கும், அந்த கொற்ற அருவி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது வந்து சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே ரிஷப ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் அசுர குருவாகவும், இந்த குரு பகவான் வந்து சுப கிரகமாகிய இந்த குரு பகவான் தேவகுருவாகவும் இருக்கிறதுனால அசுர குரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை மகிழ்ச்சியோடும் வளர்ச்சியோடும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுங்கிற விஷயத்துக்காகத்தான் இந்த ஆழமான பரிகாரத்தை, அற்புதமான பரிகாரத்தை சூட்சமத்தோடு ரிஷபராசிக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய நாள் வந்து குரு பயிற்சி ஆகக்கூடிய, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தீபாவளிக்கு அடுத்த நாள், சரியாக ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 9:36 இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி பரிகாரம் செய்யும் பொழுது வந்து இதற்குண்டான பலன்கள் இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே அனுபவிக்க முடியும். இந்த மாதிரியான பரிகாரங்களை முறையாக செய்து சரியான வளமான வாழ்க்கையை அனைவருமே வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆஸ்தோ 360 நிகழ்ச்சியில் ஆழமான பரிகாரங்களையும் அற்புதமான மந்திர உச்சாரணங்களையும் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நேரம் 10 இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ராசிகளுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் விரிவான பரிகாரங்களையும், அதாவது குரு பயிற்சிக்கான பரிகாரங்களையும் அதற்கு உண்டான மந்திர உச்சாரணங்களையும் நம்ம பார்க்க இருக்கிறோங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.